ஹலோ குட்டீஸ், நம்ம சிம்பிளாக ஒரு ஹாட் ட்ராயிங், அதில் ஸ்கெட்ச் பென் வச்சு எப்படி கலர் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஒரு கர்வ் போட்டுக்கோங்க. அந்த கர்வ்க்கு கீழே ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணுற மாதிரி ஜிக்ஸாக் லைன்ஸ் பண்ணிக்கோங்க. அது கீழே ரெண்டு லைன்ஸ் போட்டுக்கோங்க, ரெண்டு கார்னர்லேயும். அந்த ரெண்டு கார்னர் லைன்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நடுவில் டோருக்காக நான் ஒரு கர்வ் லைன் போடுறேன், நீங்கள் ரெக்டாங்கிளாக கூட போட்டுக்கலாம். டோரோட சென்டரில் ஒரு லைன் டிவைட் பண்ணிவிட்டு ஒரு சின்னதாக ஒரு தாப்பால் வரைஞ்சிக்கோங்க. சைட்ஸில் நம்ம கொஞ்சம் கிராஸஸை ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம ரெண்டு ட்ரீ ட்ரா பண்ண போகிறோம். நம்ம ரெண்டு தென்னை மரம் ட்ரா பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம 4 லைன்ஸ் லென்த்தியாக நம்ம போட்டுக்கிறோம். அது கொஞ்சம் க்ராஸாக இருக்க மாதிரி போட்டுட்டு டாப்லேருந்து நம்ம பெட்டல்ஸ் மாதிரி லைன்ஸை அழகாக போட்டுட்டு நம்ம ஜஸ்ட் அவுட்லைன் மட்டும் போட்டுக்கலாம் தென்னை மரத்துக்கு, அந்த லீஃபுக்கு. அப்புறம் அதில் குட்டியாக ரெண்டு மூணு தேங்காயும் நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ஈஸியாக நம்ம கோகனட் ட்ரீ ட்ரா பண்ணிட்டோம். நான் இப்போ ஒரு கிளவுட்ஸ் ட்ரா பண்ணிக்கிறேன், கொஞ்சம் பேர்ட்ஸும் ட்ரா பண்ணிக்கிறேன். நம்ம இது வந்து ரொம்ப சிம்பிளாக தான் ட்ராயிங் பண்ணியிருக்கோம். நம்ம ஸ்கெட்சில் கலர் பண்ணி நம்ம ரொம்ப அழகாக்க போகிறோம். நான் டூம் ஸ்கெட்ச் எடுத்திருக்கேன், உங்களுக்கு என்ன ஸ்கெட்ச் இருக்கோ நீங்கள் அதை எடுத்துக்கோங்க. ஸ்கெட்ச் பென்ஸில் கலரை ஃபுல்லாக ஃபில் பண்ணக்கூடாது, நம்ம வந்து ஃபுல்லாக லைன்ஸு போட்டே வந்து நம்ம கலரிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு அவுட்லைன் பண்ணிவிட்டு மேலேருந்து கர்வோட ஷேப்புக்கு ஏற்ற மாதிரியே லைன்ஸை போட்டுகிட்டே வரேன். அதேமாதிரி கீழே நம்ம ஜிக்ஸாக் லைன்லேருந்தும் லைன்ஸை போட்டுகிட்டே வரேன். நடுவில் கொஞ்சம் ஒயிட் ஏரியா விட்டுருக்கேன், அப்போ பார்க்க ரொம்ப ரியலாக தெரியும். அட்டோட டாப்பில் இருக்கிற அந்த கூரை வந்து ரொம்ப ரியலாக இருக்கும். கீழே வந்து நான் ஃபுல்லாக ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் போடுறேன், நான் ஆரஞ்சில் போடுறேன். நீங்கள் ப்ரௌன்லேயே கூட பண்ணலாம், இல்லை க்ரீனில் கூட பண்ணலாம். ஒரு பேம்பு எஃபெக்ட் கிடைக்கும் க்ரீனில் பண்ணிங்கன்னா. நடுவில் ப்ரௌன் வச்சு டிவைட் பண்ணியிருக்கேன் அந்த லைன்ஸை. இப்போ டோருக்கு நான் ப்ரௌன் கலரே கொடுக்குறேன், கிராஸ்க்கு க்ரீன். அதே மாதிரி தென்னை மரத்தோட லைன்ஸ் நம்ம போட்டிருந்தோம்ல அவுட்டர் லைன்ஸ்க்கெல்லாம் நான் லைட் க்ரீன் தரேன். இன்னரில் இருக்கிற அந்த குட்டி குட்டி லீவ்ஸ் டிவைட் ஆகிருக்கும் இல்லையா, அதுக்கெலாம் நான் டார்க் க்ரீன் தரேன். கொஞ்சம் எஃபெக்ட் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. கீழே நம்ம கிராஸஸ் நிறையா ஆட் பண்ணியிருக்கோம். தென்னமரத்தோட ஸ்டெம்முக்கு நம்ம ப்ரௌன் கொடுக்குறோம். இப்போ நம்ம கிளவுட்ஸ்க்கு இன்னரில் கலர் பண்ணக்கூடாது, ஏன்னா கிளவுட் வந்து ஒயிட் இல்லைனா க்ரேயில் இருக்கும். ஸோ நான் ப்ளூவை கிளவுடோட அவுட்டர் சைட் ஸ்கைக்கு நான் கலர் பண்ணுறேன். ஃபுல்லாகவே லைனில் தான் பண்ணுறேன். பேர்ட்ஸ்க்கு பிளாக்கு, நீங்கள் வேணும்னா லைட்டாக பிளாக் அவுட்லைன் வந்து பண்ணிக்கலாம். இது அவுட்லைன் மாதிரி போடாமல் ஜஸ்ட் ஒரு ஹைலைட் மாதிரி பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. கீழே கிரவுண்டில் நான் எல்லோ கலர் கொடுக்குறேன், நீங்கள் ஆரஞ்சு ப்ரௌன் எது வேணால் கொடுக்கலாம். நம்ம இன்னும் கொஞ்சம் நிறைய பிளான்ஸும் குட்டி குட்டி ஃப்ளவர்ஸும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் சைடில்.
அவ்வளோதான் குட்டீஸ், நம்ம ரொம்ப ஈஸியாக அழகாக நம்ம ஒரு ஹார்ட் ட்ராயிங் பண்ணி முடிச்சிட்டோம், ஸ்கெட்ச் வச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் வீடியோ நிறைய பார்க்குறதுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். பாய் பாய்.